நம்மகிட்ட 5500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது 32 inch. பட் அதான் பிஐ சர்டிபிகேட் 1.5 crore வேணும். இந்த சர்டிபிகேட் வேணும். ஓ அப்படிங்களா? சின்ன சின்ன கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி டிவிஸ்க்கு வராது. 9000 கிளாஸ் வெரிலா கிளாஸ் வித் ஆண்ட்ராய்டு வெறும் 9000. இது இந்தியாவில் நாட் ஒன் தமிழ்நாடு இந்தியாவில் என்னையோட இந்த டிவி சார் இதே டிவி தான் நாங்கள் 500 கம்மியாக வாங்கினா கம்பெனிலேருந்து 5 லட்சம் ரூபா கிஃப்ட் தருவோம். 46 எட்ஜ் டு எட்ஜ் 12000 ரூபா ஸ்டார்டிங் மாடல். இந்தியாவில் எங்கே கேட்டாலும் ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியமாகவும் இருக்கும். இன்றைக்கி 32 inch வாங்குற இடத்துல 46 எப்படிங்க தர்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உண்மை உண்மை உண்மை. இப்போ டிவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பணம் கொடுங்க, இல்லையா ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சு விட்றலாம். நம்ம கம்பெனி அவ்வளோ 100% எஷ்யூர்ட் கேரண்டி கொடுக்குவோம். 32 டிவி வாங்க வர்ற காஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் 55 தர்றேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈஸியான்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி ஷோரூமுக்கு. இந்த டிவி ஷோரூமில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலைக்கு டிவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன டிவி, எப்படி கொடுக்குறாங்க, எப்படி உங்களால் கொடுக்க முடியுது, மேலும் உங்கள்கிட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, இது எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு யூனிக்கான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நீங்கள் யார், இந்த ஷோரூம் எங்கே இருக்குது? நம்மளது ஈஸியான என்டர்பிரைசஸ், அவினாசி ரோடு, ஓகே, நீலகிரி பேக்கரி சந்தில் வந்தால் 4 ரோடு பெரிய இடத்துல காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்குது. ஓகே. இது எங்கேருந்து ஈஸி அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருந்து நீங்கள் 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நீங்கள் லொக்கேஷன் என்னென்னு நான் உங்களுக்கு லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன், ஷேர். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் கான்டெக்ட் நம்பர் கொடுக்கலாமா சார்? கான்டெக்ட் நம்பர் கொடுக்கலாம். ஓகே. கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே சார். டிவி இப்போலாம் நிறைய பேர் அன்பிராண்டட் டிவி நிறைய இருக்குது, பட் நம்மள்ட்ட பிராண்டட்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குங்களா? 100% நம்மகிட்ட பிராண்டட் சர்டிஃபிகேட் இருக்குது. இருக்குங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, பிஐஎஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, பிஐ சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் காமிக்கிறேன். ஓகே. அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு சர்டிஃபிகேட் வேணும். மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு 9 தான் நடக்குது. நம்ம இதில் ஆண்ட்ராய்டு 11 வருது, ஆண்ட்ராய்டு 12 வருது. ஓகே. அப்போ நம்ம கம்பெனி எவ்வளோ பெருசு இருந்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஒன்று தான் ஒரு இது. அது இல்லாமல் ரேட் ப்ரைஸ் லிஸ்ட்டு இந்தியா சேலஞ்ச் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. இந்தியாவில் நாட் ஒன் தமிழ்நாடு, இந்தியாவில் என்னையோட இந்த டிவி சார் இதே டிவி தான் நாங்கள் 500 கம்மியாக வாங்கினா கம்பெனிலேருந்து 5 லட்சம் ரூபா கிஃப்ட் தருவோம். இது யாரும் தர முடியாது. அப்புறம் எங்கள் குவாலிட்டி எப்படின்னா, இதுக்காகவே ஒரு டிவி வாங்குறீங்க இங்கிருந்து. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிவி புக் பண்ணுறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு வாரம் பிடிக்கல, கிளாரிட்டி பிடிக்கல, இதோட ஒன்றும் அக்ரேட் அப்கிரேட் பண்ணணும், ஹை குவாலிட்டி வேணும், பரவாயில்ல அப்படின்னா அந்த டிவி ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துட்டு வேறு டிவி நாங்கள் பெரிய டிவி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் பே பண்ணிட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு இந்தியாவில் யாரும் பண்ணல, நம்ம அதை பண்ணுறோம். நம்ம பண்ண முடியாது. அது அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. சில பெரிய மாடல்ஸ் வாங்கினா ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் ஃப்ரீ பண்ணி தருவோம் கஸ்டமருக்காக. ஏன்னா பெரிய டிவி கஷ்டப்பட்டு காசு கொடுத்துருவாங்க, கரண்ட் அதிகம் போய் பிரச்சனை ஆச்சுன்னா டிவி அவையோ டிவி போச்சுன்னு அதை கவலைப்படாமல் இருக்கிறது நாங்களே ஸ்டெபிலைசர் கொடுத்துருவோம் ஃப்ரீயாக. ஓகே ஓகே சார். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் சொன்னீங்க, சொன்னால் மட்டும் பத்தாது, அதை காமிச்சிருக்கீங்களா? 100% காமிச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியான என்டர்பிரைசஸ் 9010 இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் அது. ஓகே ஓகே. ஐஏஎஸ் ஐஏஎஃப் கீழே இருக்க பாருங்க, பேப்பர் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இது இது இல்லாமல் பிஐஎஸ் சர்டிஃபிகேட், இதுதான் மெயினான சர்டிஃபிகேட். ஐஏஎஸ்ங்கிறது 6000 ரூபா கொடுத்தா இந்த கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. பட் அதான் பிஐ சர்டிஃபிகேட் 1.5 crore வேணும். இந்த சர்டிஃபிகேட் வேணும். ஓ அப்படிங்களா? சின்ன சின்ன கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி டிவிஸ்க்கு வராது. இந்த பேர் கூட அடிச்சு பார்த்துக்கலாம், ஃப்ரீசியா ஃப்ரீசியா சீரீஸ். இது ரெண்டுமே ட்ரேட்மார்க். ஆக்சுவலி இது என்ன மட்டும் தான் அது, நீங்க வேற எது இல்லைன்னா அது கம்பெனி ஆகாது. கம்பெனி கிடையாது கிடையாது, அது அசம்பிள் டிவி. அசம்பிள் டிவி தெரியுது, இப்போ புரிஞ்சுக்கோங்க. அது அசம்பிள் டிவி. இந்த மாதிரி தான் கம்பெனி சர்டிஃபிகேட். நீங்கள் சோனி, எல்ஜி, டிசிஎல், எம்ஐ இவங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் அவங்க கம்பெனிலேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கம்பெனிலேயும் இருக்குது. கிரிக்கெட் அவங்க விலை அதிகம், நம்மளுக்கு விலை கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சேலஞ்ச் ப்ரைஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறீங்க இல்லையா, எப்படி இதில் உங்களால் கொடுக்க முடியுது? இது எப்படி கொடுக்குறோன்னா ஃபேக்ட்ரி டைரக்ட், எங்கள் ஃபேக்ட்ரி டைரெக்டாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் இது. அதனால் நாங்கள் யார் செகண்ட் மார்ஜின் தேர்ட் மார்ஜின் இல்லாமல் கொடுக்குறனால நம்ம காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறோம். கம்பெனி டெவலப்மெண்ட் இந்த பிஐ சர்டிஃபிகேட் வந்த சந்தோஷத்துக்கு 75வது வருஷம் வந்தனால நாங்கள் காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்கலான்னு நாங்கள் கொடுக்குறோம். அதாவது டைரக்டாக ஃபேக்ட்ரியில இருந்து டைரக்ட் சேல், நோ அதர்ஸ் ஹேண்ட், இடையில எந்த ஒரு மீடியேட்டருமே கிடையாது. ஸோ அதனால தான் உங்களால் இந்த
இந்த அளவுக்கு கம்மியா கொடுக்க முடியுது. ஓகே சார், நம்ம டிவி வேரியன்ட் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்ன? ஸ்டார்டிங் 2500 இருந்திருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அப் டு 150,000 வரைக்கும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு ஷோரூம் இல்லாம நம்ம கிட்ட 40 ஷோரூம் இருக்கு சரௌண்டிங் என்டையர் சவுத் இந்தியால. சவுத் இந்தியா 40 ஷோரூம்ல சர்வீஸ் சென்டர் ஒரு 70-80 சர்வீஸ் சென்டர் இருக்கு, பேன் இந்தியா சர்வீஸ் சென்டர். ஓகே ஓகே, இதெல்லாம் இருக்கறனால நீங்க எங்க ப்ராடக்ட்ட கண்ண மூடிட்டு தைரியமாக வாங்கலாம். உங்க வியூவர்ஸ்க்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்க செக் 4 கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு ஓகே செக் பண்ணுங்க. யா ஓகே சார், டிவி ஒன்னு பார்த்தறலாம். ஓகேங்களா? ஓகே சார், 17 இன்ச் டிவி 2500 மூணு வேரியன்ட் இருக்கு இதுல உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது 24 இன்ச் சேம் இதே இது ஃபுல் எச்டி 5000-6000 நம்ம கிட்ட 5500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 32 இன்ச் 9000 கிளாஸ் வெரிலா கிளாஸ் வித் ஆண்ட்ராய்டு வெறும் 9000. இதில் வேரியன்ட் எங்கிட்ட 10 ரூபா வரைக்கும் இருக்குது. ரீசன் என்னென்னா 512 1 GB 2 GB ஆண்ட்ராய்டு 9 ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு 11 இந்த மாதிரி வேரியன்ட் நம்மகிட்ட இருக்குது. வித விதமாக வேரியன்ட் இருக்குது, நீங்கள் நேரடியாக வாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் 43 மாடல் 40 இன்ச்சு வெறும் 9999 டிவி தருவோம். இதுலேயே ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டால் 12000, ஆண்ட்ராய்டு சவுண்ட் பார் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 13000. ஒரே கம்பெனி ஒரே மாடலில் 4 மாடல் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்குது. இதில் என்னென்னா மொபைல் ஃபோன் ரிமோட்டாக மாற்றிக்கிற ஒரே கம்பெனி ஃபஸ்ட் நம்ம கம்பெனி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. செல்ஃபோன்லேயே நம்ம ரிமோட்டாக மாற்றிக்கலாம். ஆப்டிடியூடு மிராகாஸ்ட் மொபைலேருந்து படம் பார்த்துக்கலாம். டிவி அசைன்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் ஹாட் ஸ்டார்லாம் இன்பில்டே வந்துடும் உங்களுக்கு இந்த மாடல். இது 4K டிஸ்பிளே, ஹை குவாலிட்டி டிஸ்பிளே. இதுக்கு அடுத்தது இதே ரேட்டுக்கு ஈக்குவலாக நம்ம 46 OLED காமிக்கிற வாங்க போகலாம். 46 எட்ஜு டு எட்ஜ் 12000 ஸ்டார்டிங் மாடல். இந்தியாவில் எங்கே கேட்டாலும் ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியமாகவும் இருக்கும். இன்றைக்கி 32 இன்ச்சு வாங்குற இடத்துல 46 எப்படிங்க தர்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உண்மை 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 12000. இதுலேயே வேரியண்ட்டு 512 வேண்டாமல் 1 GB வேணும் அப்படின்னா 14 ரூபா 4K பியூர் 4K வரும். இதுலேயே சவுண்ட் பார் வேணும்னா 16 ரூபா வரும். அதில் 3-4 மாடல் வேரியன்ட் இருக்குது, நீங்கள் டீட்டெயிலாக கடைக்கு வந்தால் நாங்கள் விவரமாக சொல்லுவோம் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 50 இன்ச் எட்ஜு டு எட்ஜு நம்மகிட்ட இப்போ பார்க்குறது. இதில் எல்இடி இருக்குது நம்மகிட்ட, 16 ரூபா 18 ரூபா எல்இடி இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். பட் இது எட்ஜு டு எட்ஜு எல்இடி 20000 ரூபாய்க்கு தர்றோம். டிவி எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, கிளாரிட்டி எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தா இன்னும் கிளாரிட்டி இருக்கும். 20 ரூபா 22 ரூபா 24 ரூபா இதுலேயும் 3 வேரியன்ட் இருக்குது. இதில் நீங்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா நேரடியாக வந்து பார்த்தா தெரியும். 4K சவுண்ட் பார், 4K வாய்ஸ் ரிமோட், அப்படி 4 விதமாக மாற்றங்கள் இருக்குது. அது தகுந்த மாதிரி இல்லையா? விலை கம்மியில் வேணும் 50 இன்ச்சுன்னா வெறும் 16 ரூபா 18 ரூபா. எல்இடி வரும், நாட் ஓஎல்இடி. இதில் இஎல்இடி அடுத்தது காமிக்கிறது. இது 50 இன்ச்சில் இன்னொரு மாடல் இருக்குது. ஸ்மார்ட் ஹோம் இருக்கும் இதில். ஸ்மார்ட் ஹோம்னா நம்ம டிவியை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், டிவி மூலியமாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது எந்த கம்பெனிலையும் வரல, இப்போ சில கம்பெனிஸ்க்கு மாத்திரம் தான் வந்திருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர்ஸுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி விலை தான், 22 ரூபா இது. 20 ரூபா 22 ரூபா இதிலேயே சவுண்ட் பார் வந்து வாய்ஸ் ரிமோட் வந்தால் 24 ரூபா. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்த சைஸ் உங்களுக்கு 55 காமிக்கிறேன் வாங்க. 55 ஓஎல்இடி எல்இடி 40000 ரூபா டிவி வெறும் 25000 தர்றோம் உங்களுக்கு. 50000 ரூபா டிவி வெறும் 30000 ரூபாய்க்கு தர்றோம் தீபாவளி ஆஃபருக்காக. டபுள் ரிமோட் 30000 ரூபாயில் 4K இதுலேயும் 4K வரும், இதுலேயும் டபுள் ரிமோட் வரும். 30000 ரூபாயிலையும் 4K வரும். என்னென்னா இது ரிமோட் கம்மி, அது ரிமோட்டோட காஸ்ட் அதிகம். இதோட பேனலுக்கு அதோட பேனலுக்கு 2000 எக்ஸ்ட்ரா, அதனால் அதோட வேரியன்ட் இருக்குது. பட் ரெண்டு சேம் கிளாரிட்டி தான், பட் குவாலிட்டி வேரியண்ட்டு சவுண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். இது 30 வாட் சவுண்டு, அது 40 வாட் சவுண்டு. அதனால் ரெண்டும் எதுவானாலும் வாங்கிக்கலாம். வெறும் தீபாவளிக்கு இந்த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 32 டிவி வர்ற காஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் 55 தர்றேன். இது இல்லாமல் 65 இருக்குது நம்மக்கிட்ட, வெறும் 40000 ரூபாய்க்கு 65 இன்ச்சு. 75 இருக்குது, வெறும் 80000-90000. நீங்கள் வேரியண்ட்டு பார்க்கலாம், வந்து நேரடியாக பண்ணலாம். இதில் என்னென்னா ஹோம் டெலிவரி உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி, 1 ரூபா பணம் கட்ட வேண்டியதில்லை. யார் ஃபோன் போட்டு கேட்டு பணம் கட்டுனா கட்ட வேண்டாம், கட்டி வேண்டியதில்லை. யாருமே பணம் கட்ட வேண்டியதில்லை. கட்டுற மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு சார் இது மாதிரி பணம் கட்ட சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்காரங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ ஏமாத்துறாங்க, சார் உங்களுக்கு லக்கி லாட்ரி வந்திருக்கு, நீங்கள் பணம் கட்டுங்க செய்யுங்கன்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிங்கிள் ஒன்று போய் டிவி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பணம் கொடுங்க, இல்லையா ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சுட்றலாம். நம்ம கம்பெனி அவ்வளோ 100% அஷ்யூர்டு கேரண்டி கொடுக்குவோம். அது இல்லாமல் நம்ம கம்பெனியில் சில டிவிஸ்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தர்றோம். சில
மாடல்ஸுக்கு இப்போ 30,000 ரூபா 24,000 ரூபா டிவி எல்லாம் ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் எல்லா டிவியுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிவி என்ன ரேட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, எது எதில் இருந்துருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது சார். ஓகே, நம்மகிட்ட எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது? நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிச்சுடலாம், நார்மல் மெசேஜ் பண்ணலாம், போட்டு ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஆர்டர் பண்ணால் ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம. ஹோம் டெலிவரி? ஓகே, வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் டெலிவரி. டெலிவரி சார்ஜ் என்ன ஏது அது நம்ம ஏரியா பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஒன்று இல்லை, ஏன் எங்களுக்கு வேணால் கொரியர் அனுப்பிச்சுடலாம், கொரியர்லேயும் அனுப்பிச்சுடுவோம். அனுப்பிச்சுடுறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார, இப்போ வந்து கொரியர் அனுப்பும்போது ஏதாவது டிவி டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரினா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனி கஸ்டமருக்கு வீடியோ ஆன் பண்ணி செக் பண்ணி ஓகே சார் நாங்கள் பரப்படுறோம்னு சொல்கிற வரைக்கும் எங்கள்கிட்ட கையில் கொடுக்குற வரைக்கும் வீட்டுக்கு போவோம். சார் வீட்டில் ஃபிட் பண்ண முடிஞ்சிடும். அதுக்கு அவங்க ஓனர் தப்பு நாங்கள் சொல்ல முடியாது, நம்ம பசங்க தப்பு. அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோ. ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு சரிங்க போயிட்டு வரோன்னு சொன்னதுக்கப்புறம் வழியில் வந்துட்டு பிள்ளைங்க எடுத்து கல் உடைச்சாங்க. ரைட், ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் வீடு பெரிய வீடு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சின்ன டிவி வாங்கிட்டு போய் மதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அடுத்து பெரிய டிவி மாத்திரம் அப்படின்னா அதுக்காக நான் அவங்க என்ன பண்ணியிருக்கேன்னா கம்பெனியில் 1 வீக் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை சைஸு மாற்றலாம், கிளாரிட்டி பிடிக்கல, இதோட பெருசு மாற்றலாம், இல்லை இதோட சின்னது மாற்றலாம், இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வேணாம், இல்லை இதோட அதிகம் ஃபியூச்சர்ஸ் வேணும், எதாக இருந்தாலும் 1 வீக்குள்ளே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். இந்தியாவில் யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காது. அதான் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் டிவி ரிலேட்டடாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மொபைல் சொல்லுவாங்க, மொபைலுக்கு 3 மாதம் வாரண்டி, ஒன் வீக் செக்கிங் வாரண்டி சொல்லுவாங்க. அதான் 1 வீக் செக்கிங் வாரண்டிலாம் சொல்லுவாங்க. பட் டிவிக்கு இந்த மாதிரி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி நீங்கள் அமேசானில் புக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா மறுபடியும் அதே குவாலிட்டி தான் அனுப்பிச்சிடும், அதே மாடல் தான் அனுப்பிச்சிடுவாங்க, வேறு மாடல் அனுப்பிச்சிட மாட்டாங்க. அமேசான்லேயே ஆர்டர் இருக்குதா? எல்லாம் நீங்கள் எந்த கம்பெனியும் ஒரு தடவைக்கு பில் பண்ணால் மாற்ற முடியாது. நம்ம ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்ல அந்த சீரியல் நம்பரை மாதிரி நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆஃபராக கொடுக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எப்போ பிடிச்சாலும் கொடுக்கலாம். அது இல்லாமல் கஸ்டமர் ரெஃபரண்ட் அர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிவி இந்த டிவி இருக்கு உங்கள் சப்ஸ்கிரிப் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னாலும் 4 கஸ்டமருக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு கமிஷன், அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் நாங்கள் கொடுப்போம் கம்பெனியில். ஸோ பிஸ்னஸ் ஆஃபர்ஸாகவும் பண்ணுவோம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் பண்ணுங்க, காலேஜ் பசங்க ஒர்க் இல்லை, சரியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, இது கூட பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம். ஓகே, பிஸ்னஸ் சொல்லும்போது அவங்க ஹோல்சேல் தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்ற போது ஹோல்சேல்லாம் இதெல்லாம் எடுக்கலாம். ஒரு டிவி கேட்டாலும் கொடுப்போம் நம்ம, 50,000 1 லட்சம்லாம் வேண்டியது. ஒரு டிவி ஆர்டர் வந்தால் பார்த்தா உங்கள் கமிஷன் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்டு வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஓகே சார், அடுத்த இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிவிலாம் பொதுவாக எல்லாத்துக்கும் இஎம்ஐ வந்துருச்சு. பட் இந்த டிவிலாம் பார்க்கும்போது நம்ம 95 டிவிலாம் இருக்குது, அதெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் கிட்ட வரும் சார். அதுக்கெல்லாம் இஎம்ஐ வருமா? இஎம்ஐ இருக்குது, பட் எல்லாத்துக்குமே இஎம்ஐ நாங்கள் தர முடியாது. கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலி இவங்க டிவி மட்டும் பண்ணலை, இன்னும் ஏசிலாம் பண்ணுறதா சொன்னீங்களே. பிராண்டட் டிவி, பிராண்டட் ஆன்லைனோ, நீங்கள் சோனி எல்ஜி எல்லாமே ஆன்லைனோட ஆஃப்லைனோட ஷோரூம்களோட நாங்கள் கம்மியாக தருவோம், நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். நினைச்சீங்க.